தமிழ்லைட்ஸ் அவருக்கு வணக்கம். 4வது பாகம் பார்த்தேன். அந்த பாகத்தின் உருப்படியாக எந்த பேச்சும் இல்லை, எல்லாமே பொய் பேச்சாக இருக்குது. அந்த பேச்சுகள் நான் பார்த்தேன், ஓகேங்களா? பார்த்துட்டு ஒரு ப்ரோஜனமே இல்லை அந்த பேச்சில். எல்லா பேச்சும் எல்லாமே பாதி பாதியாக பார்த்து பாதி பாதியாக சொல்கிறது, முழுசாக பார்க்காம பாதியாக சொல்கிறது, இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு. கொரோனா டைமில் அவர் வந்து அரசியலுக்கு வரல சொல்கிறீங்க, ஓகே. அது இல்லாமல் ஷூட்டிங் மட்டும் கொரோனா பரவாயில்ல சொல்கிறீங்க. ஸோ மக்கள் வந்து அவர் வந்தோன்னா மக்கள் வந்து எந்த ஒரு பிபி இல்லாமல் மக்கள் பார்ப்பாங்க, ஓகேங்களா? பர்சனல் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. யூடியூபை வச்சுக்கிட்டு 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டுருங்க, ஓகேங்களா? ஏன்னா அவரை பற்றி பேசினா உங்களுக்கு காசு வரும், நான் கட்டா இல்லையா? இல்லை, அதுதான் ரியாலிட்டி, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணாத்தில் நடிக்கும்போது ஏன் அவருக்கு கொரோனா வரலையான்னு கேட்டிங்களே, அண்ணாத்தில் நடிக்கும்போது அங்கே இருக்க டெக்னீஷியன் கிட்டே வரமாட்டாங்க. அங்கே அவர் கூட வரவங்க ஆக்டர் ப்ளஸ் கூட சேர்ந்து நடிக்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா? ஸோ அவங்களாம் ஃபுல் பிபி அணிந்து தான் ரிகர்சல் பார்ப்பாங்க. அதேமாரி பேட்ச் பேட்சாக எடுத்து அது வந்து ஜாயின் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு மூவியோட இது. நீங்கள் வந்து எதுவும் பார்க்காம அப்படியே புழுகா புழுகான்னு சொல்லிட்டு புழுகா புழுகா பொய்யா சொல்லிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? பார்த்து பேசணும், பார்க்காம எதுவும் அரைச்சி விட்டுற மாதிரி பேச, ஓகேங்களா? ஸோ அது அண்ணாத்து இல்லை, மேக்கிங்கை பார்த்துட்டு பேசணும், ஓகேவா? மேக்கிங்கை பார்க்காம பேசக்கூடாது. அரசியலில் வந்து சும்மாலாம் கிடையாதுங்க, இறங்கி ஃபிசிக்கலாக மக்களை பார்க்கணும். மக்களை பார்த்தானா உன்னோட ரியாலிட்டி பவர் என்னான்னு தெரியணும், ஓகேங்களா? அது வந்து ஷார்ட் பீரியடில் சாத்தியமே ஆகாது. நீ ஒன்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் நீ கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தான் உன்னால் அந்த 20-30% ஓட்டாவது வாங்க முடியும், ஓகேவா? சும்மா வந்து இது பார்க்காமலே பேசுறதுலாம் ரொம்ப தப்பா. தமிழ்லைட் அவர்கள், நீங்கள் இன்னும் அந்த விளக்குலேயே இருக்கீங்க. ரெட்லைட்லேருந்து கொஞ்சம் மேலே வாங்க பச்சை விளக்கு, ஓகேவா? அப்போ தான் உங்கள் சேனல் உருப்படும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒருத்தரை ஏற்றி ஒருத்தனை தாழ்த்து பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேசணும். நான் ரஜினி நல்லவர் சொல்ல, ரஜினும் சில பண்ணிக்கிறார் இல்லைன்னு சொல்ல, பட்டு புரிகிற மாதிரி சொல்லணும், புரிஞ்சது கரெக்டாக சொல்லணும், ஓகேங்களா? பாதி பார்த்துட்டு ஃபுல்லாக உளறி பொய்யா பேசுறது, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இப்படி மூச்சு மூச்சு வீடியோ போடும்போது நீங்களே பசங்க மக்களுக்கு இறங்கி வேலை பார்க்கலாமே சார். நான் தமிழ் விளக்கு புத்துலகமாக ஆயிட போகிறீங்க, அப்புறம் மக்களுக்கு செஞ்சுட்டு என்ன சொல்கிறது? யூடியூப் வந்துக்கிட்டு என்னென்னா பேசலாம், 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு இவனை பேசு அவனை பேசு இப்படி பேசி பேசி இருக்கும், கீழே கமெண்ட் பண்ணுறவங்க அத்தனையும் புரியாமல் கமெண்ட் பண்ணிட்டு சூப்பராக பேசுகிறேன், ஓ சூப்பர், அப்படின்னாங்கண்ணே. இவங்களுக்கு இதானே பண்ணுறது, மக்களுக்கு இருக்கிறவனுக்கிட்ட எந்த கீழே கேட்க முடியாது, இருக்கிறவன் அரசியல்கிட்ட எவனும் கேட்க மாட்டான், ஓகேவா? அது யூடியூப்பில் வீடியோ போது கீழே கமெண்ட் பண்ணுறது, ஓ சூப்பருங்க அப்படிங்க, ஓகேவா? நீங்கள் பேசி ஒரு ப்ரோஜனங்கிற ரஜினிகாண்ட் எந்த ஒரு பிம்பம், ஓகே, அந்த பிம்பம் வந்து என்றைக்குமே வந்து அகற்ற முடியாது, அது ஆக்க தான் முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் அது வந்து ஒரு பப்பு வேக முடியாது, ஒரு பர்ப்புக்கு வேகாது. இட்ஸ் நாட் டு பிரேக், இட்ஸ் நாட் டு டிஸ்ட்ராய்ட், ஓகே? இட் வில் பி மேக் இட் கிரியேட்டர் ஒன்லி, ஓகே? ஸோ கைஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட் சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, பட் ஷேரும் பண்ணுங்கள் லிங்க்கு, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.